நாம் தமிழர் கட்சி போன்ற அமைப்புகள் தங்கள் செல்வாக்கை எங்கே செலுத்த முடியும் என்றால் உள்ளாட்சி தேர்தல்கள் தான் செலுத்த முடியும். அம்பத்தூர்ல ஒரு வார்டு இருக்கு, அந்த வார்டுல வந்து மொத்தம் ஒரு 500 ஓட்டுனு வச்சுக்கலாமே, கூட்டணியோ கூட்டணி இல்லாமையோ ஏடிஎம்கே டிஎம்கே கேண்டிடேட் இருப்பாங்க. அண்ட் ஏடிஎம்கே டிஎம்கேல ஒருத்தன் வார்டுக்கு வந்து கட்சியில சீட்டு வாங்குறான், நிச்சயமா ஏரியால பெரிய அளவு இருப்பான். அந்த வேட்பாளராக நிறுத்தப்படும் நபருக்கு உள்ளூரில் அதிருப்தி இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அந்த தெருவில் போய் கொலா வருமா கொலால தண்ணி வருமா வராதான் நின்றுட்டு கண்ட போய் அடே ராஜபக்சே கொத்து கொத்தாக தமிழரை கொன்று அழித்த காங்கிரஸ் அப்படின்ட்டு நான் அவங்கிட்ட போய் பேசினான். அவன் சொன்ன மாதிரி திருகோணமலையில ஓட்டு கேளுங்க, வவுனியால ஓட்டு கேளுங்க, மட்டக்களப்புல ஓட்டு கேளுங்கன்னு தான் சொல்லுவோம். சம்மந்த சம்மந்தமா தான் அரசியல் பேசுவோம். இன்னைக்கு இருக்கிற மாநில அரசு, இதற்கு முன்னாடி இருந்த அரசு, மோடி அரசு மீதான விமர்சனங்களை தான் கடுமையா வைக்கிறாங்க. பேசுறாங்க, அவர்கள் பேசுவது இந்திய அரசியலை பேசுவதை விட ஈழ அரசியலை அதிகமாக பேசுகிறார்கள் தான் நான் சொல்ல வரக்கூடிய குற்றச்சாட்டு. ஒருவேளை ஈழ அரசியலுக்கு இன்னமும் வாக்குகள் இருக்குன்னு, ஈழ அரசியல் 10 பிசாகு புரோஜனப்படாதுன்றது 2009 ஈழப்போர் உச்சத்தில் இருந்த போதே மக்களவை தேர்தல் முடிவுகள் உணர்த்திவிட்டது.